நீ நிறைய பேருக்கு வந்து அதிகாலை எழுந்திருக்க முடியலைங்கிறது ஒரு கேள்வி. இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தினமும் சாப்பிட்றோம், மூணு வேளை சாப்பிட்றோம், இரவில் சாப்பிடக்கூடாது. இரவில் சாப்பிட்றது எந்த ஜீவராசியாக இரவில் சாப்பிடுதா? இரவில் சாப்பிட்ற ஜீவராசி பகலில் சாப்பிடாது, பகலில் சாப்பிட்ற ஜீவராசி இரவில் சாப்பிடாது. ஆனால் இரவில் சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் மனிதன் மட்டும்தான். இப்போ நாட்டு மாடு கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் தீனி போட்டாலும் ஒரு அளவுக்கு தான் சாப்பிடும், அதுக்கு மேலே இரவில் சாப்பிடாது. ஆனால் மனிதன் மட்டும்தான் நைட்டு 12 மணிக்கு கூட சாப்பிட்றான். இப்போ ஏன் நம்மளால் சாப்பிட காலையில் எழுந்திருக்க முடிகிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாடி வந்து நம்ம உணவு சாப்பிடக்கூடிய உணவு வந்து டைஜஷன் சிஸ்டம் வந்து ரெண்டு டைம் தான், நம்ம ரெண்டு வேளை தான் சாப்பிடணும். அதனால தான் சித்தர்கள் சொல்கிறாங்க, ஒரு வேளை உண்பவன் யோகி, இரண்டு வேளை உண்பவன் போகி. போகினா உலகியில் வாழ்கிறவர். மூன்று வேளை உண்பவர்கள் அவர்கள் வந்து துரோகி அப்படிம்பாங்க, இந்த உடம்புக்கு துரோகி, இந்த நோயாளிகள். அதாவது மூணு வேளை சாப்பிட்டாலே உடம்புல வியாதி தான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ட உண்ட உணவை ஜீரணம் பண்ணுவதற்கு 4 மணி நேரம் ஆகும், அதை குடலை போய் அடைவதற்கு 2 மணி நேரம், மொத்தம் 6 மணி நேரம் ஆகும். இப்போது நம்ம டைஜஷன் சிஸ்டம் வந்து எப்படின்னா, காலையில் 7-9, மதியானம் 1-3, இதுதான் நம்ம சாப்பிட வேண்டிய டைம். இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போ அந்த காலத்துலலாம் யாருமே இரவில் சாப்பிட மாட்டாங்க, காலையில் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க, ஒரு 10-11 மணி, 12 மணிக்கு சாப்பிடுவாங்க, சாயந்தரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்ருவாங்க. இரவில் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது அன்றைக்கி. அதனால தான் அன்றைக்கெல்லாம் இவ்வளோ வியாதிகள் கிடையாது, அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கம் இருந்தது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இரவில் 10 மணிக்கு சாப்பிட்றாங்க, இப்போ அந்த 10 மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவை 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க. இப்போது இரவு ஓய்வுங்கிறது எதுக்கு? உடம்புக்கா இல்லை எதுக்கு ஓய்வு? இந்த உடம்புக்கு தான் ஓய்வு. அப்போ இந்த உடம்பு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா உள்ளுறுப்புகள் வேலை செய்யக்கூடாது. இப்போ 10 மணிக்கு சாப்பிட்றாங்க, 10:30 படுத்துடுறாங்க. அப்போ 10 மணிக்கு சாப்பிட்ட உணவு ஜீரணமாவதற்கு 4 மணி நேரம் ஆகும். கண்ணு தான் தூங்குதே இல்லைய, மூடி இருக்க இல்லைய, ஆனால் உடல் உள்ளுறுப்புகள் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது 4 மணி நேரம். அது குடலை போய் அடைகிறதுக்கு 2 மணி நேரம், 6 மணி நேரம். அப்போ 10 மணிலேருந்து 6 மணி நேரம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் 4 மணி வரைக்கும் இந்த உடல் உள்ளுறுப்புகள் வேலை செய்கின்றன. அப்போது இந்த 4 மணிக்கு அப்புறம் ஒரு மனிதன் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னா, சித்தர்கள் சொல்லக்கூடிய நேரம் ஆண்களுக்கு 5 மணி நேரம், பெண்களுக்கு 6 மணி நேரம் போதுமான உறக்கம், கூட 1 மணி நேரம் தூங்கிக்கலாம், அவ்வளோதான். அப்போது அந்த 5 மணி நேரம் உறக்கம் என்றால் 6 மணி நேரம் உறக்கம்னு வச்சுக்கோங்க. அப்போது 4 மணி வரைக்கும் இந்த உடல் வேலை செய்து 4 மணிக்கு அப்புறம் 6 மணி நேரம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா, காலையில் 10 மணி வரைக்கும் தூங்கணும். அப்போ தான் இந்த உடம்புக்கும் முழுமையான ஓய்வு கிடைக்கும். இப்போ இது இல்லாமல் 10 மணிக்கு சாப்பிட்டு நீங்கள் படுத்தா உடம்புக்கு ஓய்வு இல்லை, 4 மணி வரைக்கும் வேலை செய்யுது, அதனால தான் காலையில் அதிகாலையில் எழுந்திருக்க முடிவதில்லை, இதுதான் காரணம். நீங்கள் இரவு உணவை கட் பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க, இரவில் சாப்பிட்லைன்னா தூக்கம் வராது. பழக்கப்படுத்திக்கணும். இப்போ குழந்தைங்க வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள இயல்பாக சாப்பிட விட்டு பாருங்கள், ரெண்டு வேளை தான் சாப்பிடும். ஆனால் குழந்தைங்கள வந்து நாம் மூணு வேளை, பெரியவங்க மூணு வேளை சாப்பிட்டு பழகினதுனால குழந்தைங்களையும் மூணு வேளை சாப்பிட பழக்கி விடுறது தான் காரணம். ரெண்டு வேளை சாப்பிட வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம், நீங்களுமே எல்லாருமே ரெண்டு வேளை சாப்பிட்டாலே உடம்புக்கு ஆரோக்கியம். ஆனால் மூன்று வேளை சாப்பிடுவது என்ன ஆகும்னா, அவர்களுக்கு நோய் தான் வறுமையிலேயே. அதான் ஒரு வேளை உண்பவன் யோகி, இரண்டு வேளை உண்பவன் போகி, மூன்று வேளை உண்பவன் ரோகி. ரோகம்னா நோயின்னு அர்த்தம். அப்போ மூன்று வேளை சாப்பிட்றவங்களுக்கு நோய் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி ஏன் நிறைய பேருக்கு வியாதிகள் வருகின்றன, இரவு சாப்பிட்றதா வியாதிக்கான அடிப்படை காரணம். அப்போ இரவு சாப்பிடும்போது இந்த உடல் முழுமையான ஓய்வு கிடைப்பதில்லை, அதனால அதிகாலை எழுந்திருக்கும் போது அப்போது அப்போ தான் இந்த உடம்பு ஓய்வு எடுக்க ஆரம்பிக்குது. அப்போ உடல் ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கும் போது எப்படி நம்ம எழுந்திருக்க முடியும்? அப்போ கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இரவு சாப்பாடை கட் பண்ணாலே போதும், காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கலாம், இதுதான் காரணம், வேறு காரணம் கிடையாது. அப்போ நம்ம உணவு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிடணும், அந்த ரெண்டு வேளை உணவு பசித்து சாப்பிடணும், பசிக்காமல் சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அதிகாலையிலே எழுந்திருக்க முடியும். அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கம் வேண்டும் என்று நினைக்கிறவங்க இரவு உணவை கட் பண்ணாலே போதும், அவங்களுக்கு வியாதி கிடையாது. இப்போ நிறையா சொல்லுவாங்க, இப்போ மருத்துவத்தில் சொல்கிறாங்க, உங்கள் உடம்பில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால்கள் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கா? எந்த இதுலேயுமே கிடையாது.
அப்போ எப்போ அப்புறம் எப்படி நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பகலில் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கொழுப்பு கொலஸ்ட்ரால் வந்து கொழுப்பு சத்தை எவ்வளவு கொழுப்பாக இருந்தாலும் இந்த உடல் அந்த கொழுப்பு உள்ள உணவுகளை ஜீரணம் செய்துவிடும். எக்ஸ்ட்ரா நிறைய கொழுப்பு இருந்தால் கூட அதை ஜீரணம் பண்ணி அதை மீண்டும் கிளைக்கோஜனாக மாற்றி சேமித்து வச்சுக்கிடும். தேவைப்படுறப்போ அந்த கிளைக்கோஜனை மீண்டும் எடுத்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், சக்தியாக மாற்றி கொடுக்கும். ஆனால் இரவில் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கொழுப்பு சத்தானது ஜீரணம் ஆவதில்லை, அது அப்படியே போய் உடம்புல சேருது. இதுதான் இரத்த நாளங்களில் போய் சேர்ந்து அடைப்பு ஏற்படுறது, ஹார்ட் அட்டாக் வர்றது, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இரவு உணவு தான். இரவு உணவு கட் பண்ணாலே நோய்கள் இருதய வியாதியே கிடையாது. இதை ஒரு மனிதன் முறையாக ஃபாலோ பண்ணாலே போதும். அப்போ அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு இரவு உணவை கட் பண்ணாலே போதும், அதிகாலையில் ஈஸியாக எழுந்திருக்கலாம். அதான் காரணம், இரவு உணவை எடுக்கக்கூடாது.